ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளே ஸ்டோரில் ஒரு சூப்பராக டாப்பில் இருக்க ஒரு மூணு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி ஓகே, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போது நம்ம ஒரு ஆப் வந்து வேறு எதுனா ஆப் வந்து ஓப்பன் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப் எங்கே இருக்குன்னு தேடி போய் அந்த பேஜில் போய் அதை சர்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்பை எப்படி ஷார்ட்கட்டில் நம்ம எப்படி டவுன்லோட் போய் பார்க்குறது, எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அந்த ஷார்ட்கட்கான அக்சசபிலிட்டி என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நான் சொல்கிறத சர்ச் பண்ணுங்கள், கெஸ்டர்ட் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ சர்ச் பண்ண அந்த மாதிரி ஆப்ஷன் மேலேன்னு காட்டுது. ஸோ அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த ஆப் வந்துடும். இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வந்துட்டு ஸோ இப்போ நீங்கள் எந்த கெஸ்டர், இப்போ கெஸ்டர்னால் என்னவங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன டிசைன் மாதிரி, சில நம்ம ஃபிங்கர்லேயே ஒரு ஹார்ட் மாதிரி போடணும் தெரியுமா, ஐ லைக் ஒரு ஆட் மாதிரி ஒரு ஷேப் மாதிரி நம்ம மென்ஷன் பண்ண தெரியுமா. ஸோ அந்த மாதிரி வந்து சின்னதாக நீங்கள் வந்து ஒரு ஷேப் வந்து வரைஞ்சிங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அந்த ஷாப் அந்த ஷேப்புக்கு ரிலேட்டடாக எந்த இதை வந்து நீங்கள் அக்சஸில் கொடுத்து வச்சுருக்கீங்களோ, ஸோ அந்த ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நீங்கள் ஒரு கஸ்டமைஸ்டு கெஸ்டை வரைஞ்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போது அதுக்கு ரிலேட்டபிளாக இருக்க ஆப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இது ஒன்றும் ஆச்சு. அசரு அடுத்து என்ன ப்ளே ஸ்டோரில் இருக்க ஒரு டாப் ஆப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து ஆண்ட்ராய்ட் மொபைல் தான் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேர்கிட்ட வந்து ஐஃபோன் மொபைல் இருக்காது. ஸோ இப்போ எப்படி அந்த மாதிரி நம்ம மொபைலை வந்து ஐஃபோன் பேஸஸ்க்கு மாற்றுறது, ஜஸ்ட்டு மாற்ற தான் முடியும், அந்த ஆப்பிள் ஃபோன் மாதிரி இருக்காது. பட் அதில் இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷன் நம்ம ஓரளவுக்கு சேஞ்ச் பண்ணலாம். ஸோ அது எப்படி, அந்த அப்ளிகேஷன் எங்கே இருக்குன்னா ப்ளே ஸ்டோரில் தான் இருக்குது. அது எப்படின்றத அந்த ஆப்போட நேமோடு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிற பாருங்கள். இப்போது நீங்கள் சர்ச் பாக்ஸில் போயிட்டு லான்ச்சர் ஐஓஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இப்படி சர்ச் பண்ணதுக்கப்புறம் இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆனதே என்ன பண்ணலன்னா, ஸோ இப்போ நம்ம இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஐஃபோன் தீம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இந்த தீம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இது ஒரு பெஸ்ட் அப்டேட். நம்ம ஜஸ்ட்டு ஐஃபோனில் இருக்க இன்பில்ட் ஃபங்க்ஷனாக மட்டும் தான் சேஞ்ச் பண்ண முடியும், ஐஃபோன் மாதிரி இதை சேஞ்ச் பண்ண முடியாது. சரி அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பாருங்கள் இந்த மாதிரி தான் சேஞ்ச் ஆகும் இந்த லான்ச்சர் ஐஓஎஸை டவுன்லோட் பண்ணும்போது. சரி அடுத்து என்னென்னு பார்த்தோன்னா, இப்போது ப்ளே ஸ்டோரில் வந்துட்டு அடுத்து வந்து ஒரு ஆப்ஷன், ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், அது எதுக்காக யூஸ் ஆகுன்றது நான் சொல்கிற பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் பிளாக் ஸ்க்ரீன் சொல்லிட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஒரு ஆப்ஷன் வரும். இப்போ இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது மூலமாக நம்ம மொபைலில் இருக்க ஃபுல் ஸ்க்ரீனுமே பிளாக்காக மாறிடும். இப்போ நீங்கள் வந்து ஒரு வீடியோவோட ஒரு மியூசிக் கேட்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது பிளாக் ஸ்க்ரீனாக மாறினதுக்கப்புறம் இப்போ அந்த வீடியோவோட நம்ம மியூசிக் கேட்கலாம், ஆனால் ஸ்க்ரீன் வந்து பிளாக்கில் தான் இருக்கும். ஸோ இது வந்து சார்ஜர் ரொம்ப லேஸாக தான் கன்சியூம் பண்ணும். ஸோ இது ஒரு பெஸ்ட் ஆப்புன்னு சொல்ல. ஸோ இந்த மூணு ஆப்பும் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் ரொம்ப வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்னு சொல்லுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கைஸ். அந்த என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரிலேட்டபிள் வீடியோஸ்லாம் ஓகேன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.